நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திண்டிவனத்தை அடுத்த இறையானூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் மகாதேவன். இவருடைய மகன் தான் ராமஜெயம் என்கிற அருணாச்சலம், வயது 18. இவர் அதே பகுதியை சேர்ந்த பாவாடைராயன் என்போரின் மகளான அபிநயா, வயது 16 என்பவரை கடந்த ஒரு வருடமாக காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் இருவரும் அண்ணன் தங்கை உறவு என்பதால் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்தும் உள்ளனர். இதனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து இருவரும் தலைமறைவாகினர். இந்நிலையில்தான் திண்டிவனத்தை அடுத்துள்ள கருணாவூர் வயல்வெளி பகுதியில் உள்ள புளியமரத்தில் துப்பட்டாவில் இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்தும் கொண்டனர். போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து உயிரிழந்த ராமஜெயம் உடலில் இரத்த காயங்கள் இருப்பதால் அடித்து கொலை செய்து மரத்தில் தொங்கவிட்டு விட்டனர் என அவருடைய உறவினர்கள் நேற்று காலை முதல் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் சந்தேக நபர்கள் மீது புகார் அளித்தால் விசாரணை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். இதையடுத்து ராமஜெயனின் தாயாரான நிர்மலா, அதே பகுதியை சேர்ந்த மற்றும் தென்பசார் என்ற பகுதியை சேர்ந்த 10 நபர்கள் மீது சந்தேகம் இருப்பதாக புகாரும் அளித்தார். ஆனால் புகார் அளித்தவர்கள் மீது மாலை வரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையான ஜக்காம்பேட்டையில் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர்.